ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெதர்லாண்ட்ஸுக்கும் சவுத் ஆப்ரிக்காவுக்கும் நடக்க போகிற மேட்சோட கிராண்ட் லீக் டீமு, பிளேயரோட ஸ்டாட்ஸு, பிச்சு ரிப்போர்ட்டு, ஒன் வினுக்கான டிப்ஸு எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. நம்ம சேனலுக்கு இன்றைக்கி தான் நீங்கள் புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பிச்சு ரிப்போர்ட்டு, ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு இந்த பிச்சு ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும். ஹெட்டுன்னு பார்க்கும்போது ரீசண்டாக நெதர்லாந்து ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, சவுத் ஆப்பிரிக்காவும் ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நெதர்லாந்து வந்து சவுத் ஆப்பிரிக்காவை ஒரு டைம் தோக்கடிச்சிருக்காங்க, அதை மைண்டில் வச்சுக்கணும் சரிங்களா. ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆவரேஜாக இந்த கிரவுண்டில் வெறும் 88 ரன்கள் தான் அடிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பார்க்கலாம், இந்த பிச்சஸ் பொறுத்தளவுக்கு ஒன்றுமே சொல்ல முடியறதில்ல. பெரிய டீம்னால் சின்ன டீம்கிட்ட அடி வாங்குகிறாங்க, சின்ன டீம் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, பெரிய டீம் ரொம்ப மொக்கையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விக்கெட்ஸ் ஆன் திஸ் பிச்சுன்னு பார்க்கும்போது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இந்த பிச்சில் 25 விக்கெட்டுகளை கைப்பற்றி இருக்கிறாங்க, ஸ்பின்னர்ஸ் 11 விக்கெட்டுகளை மட்டும்தான் கைப்பற்றியிருக்காங்க. கடைசியாக நடந்த 3 மேட்சில் சேசிங் டீம் 2 டைம் வெற்றி பெற்றிருக்காங்க, ஃபஸ்ட்டு பேட்டிங் ஒரே ஒரு டைம் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ ஒன் வின் பொறுத்தளவுக்கு எந்த டீம் சேசிங் எடுக்கிறாங்களோ அந்த டீமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா. ஒன் வின் பொறுத்தளவுக்கு யார் வின் பண்ணுவாங்கன்னு சொன்னால் போதும். எக்ஸாம்பிள், சவுத் ஆப்ரிக்கா வின் பண்ணுவாங்களா அல்லது நெதர்லாந்து வின் பண்ணுவாங்களான்னு சொன்னால் மட்டும் போதும், பல லட்சங்கள் ரொம்ப ஈஸியாக வின் பண்ண முடியும். சரி, ஓகே. அடுத்ததாக டெலிகிராம் சர்ச் வந்து பாருங்கள். டெலிகிராமில் போயிட்டு அட்டு பாலா எஸ் தமிழ் சொல்லி கொடுத்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் உங்களுக்கு கிடைத்துவிடும். ஒன் மினுக்கான அப்ளிகேஷனுக்கான லிங்க்கும் அங்கே தான் நம்ம கொடுத்துருக்கோம். டவுன்லோடு பண்ணி இன்றைக்கே உங்கள் வெற்றியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு மேட்ச்சில் ஆவரேஜாக 50 பேராச்சும் தலா 100,000 ரூபா ஒன் மின் அப்ளிகேஷனில் ஈஸியாக வின் பண்ணிட்டு வந்துகிட்ருக்காங்க. நெதர்லாந்து பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வந்து பார்க்கலாம். எட்வர்ட்ஸ் வந்து பார்க்குறோம், அதிகபட்சமாக 21 தான் அடிச்சிருக்கிறாரு. மொத்த ஸ்கோரில் 79 ரன்கள் தான் வந்திருக்கு. ஸோ 5 இன்னிங்ஸில் 79 ரன்கள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ ரிஸ்க் எடுக்கிறவங்க எஸ் எட்வர்ட்ஸை பயன்படுத்தி பார்க்கலாம். அடுத்ததாக எஸ் இங்லி பிரிச்சிட் வந்து பார்க்குறோம், அதிகபட்சமாக 48, 2 விக்கெட்டுகள் வந்திருக்கு, மொத்தமாக 72 ரன்கள் அடிச்சிருக்கிறாரு. 5 மேட்சுக்கு 72ங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப கம்மி தான். அது வந்து ஒரே இன்னிங்ஸில் 48 ரன்கள் வந்திருக்கு. ஸோ அதனால் அந்த 72 ரன்கள் வந்திருக்கு. ஒரு ஆல்ரவுண்டர் இருக்கிற ஒரு ரீசன், அந்த ஒரு காரணத்தினால இவரை நம்ம எடுத்துக்கலாம். ஏ நிடமனூர் வந்து பார்க்குறோம், அதிகபட்சமாக ஒரே ஒரு மேட்ச் 48, மொத்த ஸ்கோர் 74. ஸோ ஒரு மேட்ச் 48 வந்திருக்கு, பயன்படுத்தலாமான்னு கேட்டிங்களா, ஒரு 10 டீம் கொண்டு போகிறோம்னா ஒரு 2 டீமில் பயன்படுத்தி பார்க்கலாம். அடுத்ததாக எம் லீவிட் வந்து பார்க்குறோம், 2 மேட்ச் 39 அடிச்சிருக்கிறாரு, 1 விக்கெட் வந்திருக்கு, மொத்த ஸ்கோர் 99 ரன்கள் வந்திருக்கு. எம் லீவிட் ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்கோர் தான் பண்ணி வச்சுருக்கிறாரு, எடுத்துக்கலாம் சரிங்களா. அடுத்து எம் ஓடுவேடு வந்து பார்க்குறோம், 54, 60, அப்புறம் 33, 30, 1 விக்கெட் வேறு வந்திருக்கு, மொத்த ஸ்கோரில் 197 ரன்கள் அடிச்சிருக்கிறாரு. ஸோ நெதர்லாந்து பிளேயர்ஸ்லே ரீசண்டாக இவர் மட்டும்தான் அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. தவிர்க்கவே முடியாத பிளேயர், கண்டிப்பாக உங்கள் டீமில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம வி சிங்கு வந்து பார்க்குறோம், அதிகபட்சமாக 39, 27, 22 அடிச்சிருக்கிறாரு. பார்ட் டைம் பவுலிங் போடக்கூடிய ஒரு தான், விக்கெட் எதுவும் இல்லை, பார்ட் டைமாக போட்டு 92 ரன்கள் மொத்த ஸ்கோரில் வந்திருக்கு. வி சிங் ஒரு ஆவரேஜான ஒரு பிளேயர் தான், எடுத்துக்கலாம், டீமில் எடுத்து வச்சுக்கலாம். வி கிங்மா வந்து பார்க்குறோம், அதிகபட்சமாக 39, 27, 22 விக்கெட் எதுவும் வரல, 92 ரன்கள் மொத்த ஸ்கோரில் வந்திருக்கு. வி கிங்மா ரீசண்டாக ஒரு மேட்சஸில் பவுலிங்ஸ் கலக்குனாருங்க. ஸோ வி கிங்மா ஒரு மஸ்ட்டு பிக் பிளேயர்னே சொல்லலாம். பிடி லீடி வந்து பார்க்குறோம், அதிகபட்சமாக 32, 27 அடிச்சிருக்கிறாரு, 5 விக்கெட்டுகள் வந்திருக்கு, மொத்த ஸ்கோர் 78 சொல்கிற மாதிரி இல்லை, பட் ஒரு ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் கொண்டு போகலாம் சரிங்களா, கண்டிப்பாக எடுத்துக்கலாம். டி பிரிஞ்சில் வந்து பார்க்குறோம், 7 விக்கெட்டுகள். எல்வான் பீக் வந்து 9 விக்கெட்டுகள், பி வேன் மீக்ரன் 7 விக்கெட்டுகள். ஸோ எல்வான் பீக்கு, பிரிஞ்சில்,
இப்போ இவன் மேக்கிறது நல்லா பாருங்கள். நெதர்லாந்து பொறுத்தளவுக்கு பவுலிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, பேட்டிங்கில் அந்த இந்தான் சொல்லி ஓரளவுக்கு 120-130 ரன்கள் கொண்டு வந்துட்டாலே எதிர்டீமை பயப்படுத்தலாம், அந்தளவுக்கு அவங்கள்ட்ட திறமைகள் இருக்குது. சவுத் ஆப்ரிக்கா ஒரு சேலஞ்சிங் மேட்சாக தான் இது இருக்க போது, பார்க்கலாம். சவுத் ஆப்ரிக்கா பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வந்து பார்க்குறோம். உங்கள் நண்பர்களுக்கு யாருக்காச்சும் ஸ்டாட்ஸ் தேவைப்பட்டால் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹெச் கிளாசன் வந்து பார்க்குறோம், அதிகபட்சமாக 50, அப்புறம் 32-42 அடிச்சிருக்கிறாரு, மொத்த ஸ்கோர் 159 ரன்கள். தவிர்க்க முடியாத பிளேயர் லிஸ்ட்டில் ஹெச் கிளாசன் இருக்கார். ஒருவேளை சவுத் ஆப்ரிக்கா ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிக்கிற மாதிரி இருந்தால் கிளாசனும் நம்ம வந்து கேப்டன் கொடுக்கணும். குவிண்டன் டீகாக் வந்து பார்க்குறோம், அதிகபட்சமாக 41, மொத்த ஸ்கோரில் 96 ரன்கள் தான் வந்திருக்கு. அதிரடியான ஒரு பிளேயர், இந்த ஒரு 5 இன்னிங்ஸை வச்சு இவரோட பேட்டிங்கை கண்டிப்பாக குறை சொல்ல முடியாது. எப்போ வேணும்னாலும் டாப் கியரை போட்டு வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டீகாக் ஒரு மஸ்ட் பிக் பிளேயர், கேப்டனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரீசா ஹென்ட்ரிக்ஸ் 87, அப்புறம் 73-34, பார்ட் டைம் பவுலர், விக்கெட் கிடைக்கல, மொத்த ஸ்கோரில் 204 ரன்கள். ஸோ இங்கே சவுத் ஆப்ரிக்கா பிளேயர்ஸில் கடைசி 5 மேட்சில் டாப் பர்ஃபார்மன்ஸ் ரன் ஸ்கோராருனா ரீசா ஹென்ட்ரிக்ஸ் மட்டும்தான், 204 ரன்கள் தவிர்க்க முடியாத ஒரு பிளேயராக இருக்கிறாரு. டேவிட் மில்லர் வந்து அடுத்து பார்க்குறோம், அதிகபட்சமாக 55-26-30 அடிச்சிருக்கிறாரு, மொத்த ஸ்கோர் 133, ஆவரேஜான ஒரு ஸ்கோர், தவிர்க்க முடியாத ஒரு பிளேயரில் எடுத்துக்கலாம். அடுத்ததாக டி ஸ்டப்ஸ் வந்து பார்க்குறோம், அதிகபட்சமாக 41-57, ஒரே ஒரு விக்கெட், பார்ட் டைம் பவுலர், அதே போல் மொத்த ஸ்கோர் 118 ரன்கள். ஸோ இவருமே வந்து ஒரு மஸ்ட் பிக் பிளேயரில் நம்ம வந்து கொண்டு போகலாம் டி ஸ்டப்ஸை. அடுத்ததாக ஏ மார்க்ரம் பார்க்குறோம், 32-20 அதிகபட்சமாக அடிச்சிருக்கிறாரு, விக்கெட் எதுவும் இல்லை, மொத்த ஸ்கோர் 72. சூப்பர் பிளேயர், ஒரு ஃபார்முக்கு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏ மார்க்ரம் ஃபார்முக்கு வரணும், பார்க்கலாம், எதிர்பார்க்கலாம் ஏ மார்க்ரமை. எம் ஜென்சன் அதிகபட்சமாக 56-17 அடிச்சிருக்கிறாரு, ரெண்டு விக்கெட் தான் கிடச்சிருக்கு, மொத்த ஸ்கோர் 74, ரெண்டு மேட்ச் பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கல ரீசண்டாக, தவிர்க்க முடியாத ஒரு பிளேயர், சரிங்களா, எடுத்துக்கோங்க. ஓ பார்ட்மேன் 7 விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறாரு, மகாராஜ் 5 விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறாரு, நோர்ஜே 5 விக்கெட்டுகள், ரபடா 3 விக்கெட்டுகள். ரபடா 3 விக்கெட்டுங்கிறது எப்படி வேணால் மாறலாம், திடீர்னு இன்றைக்கி ஒரு 5 விக்கெட்டை போட்டார்னு வச்சுக்கோங்களேன், மேட்ச் அப்படியே திரும்பிடும். ரபடாலாம் மஸ்ட் பிக் பிளேயர், கண்டிப்பாக ரிஸ்க் எடுக்கிறவங்க கேப்டனே போடுங்க. சரி ஓகே, நார்ஜே, மகாராஜா, பார்ட்மேன். ஸோ சவுத் ஆப்ரிக்கா பிளேயர்ஸுமே பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. நெதர்லாந்துக்கும் ஒரு சேலஞ்சிங் மேட்சாக தான் இது இருக்க போகுது, சரிங்களா. சரி ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி ஸ்டாட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் தேவைப்பட்டால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் கொண்டு வந்திருக்க அந்த கிராண்ட் லீக் டீமை ஷோ பண்ணுறேன், பார்க்கலாம். டீம் நம்பர் 1, ஸோ முக்கியமாக இந்த கேமில் நெதர்லாந்து வின் பண்ணுவாங்களா சவுத் ஆப்ரிக்கா வின் பண்ணுவாங்களான்னு ஒன் வின் அப்ளிகேஷனில் சொன்னால் மட்டும் போதும், பல லட்சங்கள் ஈஸியாக வின் பண்ண முடியும். டவுன்லோடு லிங்க் டெலிகிராமில் கொடுத்துருக்கேன், சரிங்களா. ஹெச் கிளாசன் வந்து எடுத்திருக்கோம், ரீசா ஹென்ட்ரிக்ஸ் எடுத்திருக்கோம், டேவிட் மில்லர், எம் ஓட்வேர்டு எடுத்திருக்கோம், வி சிங்கு, எம் லிவிட் எடுத்திருக்கோம், எல்வான் பி கேப்டன், பிடி லீடி வைஸ் கேப்டன் போட்டிருக்கோம், பி வான் மீக்கரன் எடுத்திருக்கோம், கிங்மா டி பிரிஞ்சில் எடுத்திருக்கோம். ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியும் நெதர்லாந்துக்காக இந்த டீம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம், ஒன் சைட் டீமாக. கேம் எப்படி வேணால் மாறிட்டுருக்கு, ரீசன்ட் மேட்சஸில் நீங்கள் பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் இலங்கை தோத்துட்டாங்க, ஒரு பக்கம் நியூசிலாந்து தோத்துட்டாங்க. ஸோ பெரிய பெரிய டீம்லாம் தோத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த டீம் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா. டீம் நம்பர் 2ல குவிண்டன் டீகாக், கிளாசன் எடுத்திருக்கோம், ரீசா ஹென்ட்ரிக்ஸ், வைஸ் கேப்டன் டேவிட் மில்லர், எம் ஓட்வர்ட், எல்வான் பீக்கு, பிடி லீடி, மகாராஜ் எடுத்திருக்கோம், ரபடா, நார்ஜே, ஓ பார்ட்மேன் கேப்டன் வந்து போட்டிருக்கோம். ஸோ இந்த கேப்டன் ஆப்ஷன்ஸ் நீங்கள் வேணும்னா வேறு பிளேயர்ட்ட மாற்றிக்கலாம், இல்லையா இந்த டீமை எடுத்துக்கிட்டு மல்டிபிள் டீம் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம். இது எது கேப்டன் வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் நான் பார்ட்மேன்ட்ட கொடுத்துருக்கேன், நீங்கள் நார்ஜிட்ட கேப்டன் போடலாம், ரபடாட்ட கேப்டன் போடலாம், மகாராஜிட்ட கேப்டன் போட்டு சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பவுலிங்கில் கூட கேப்டன் நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம், தப்பே கிடையாது, சரிங்களா. சரி ஓகே, இப்போ வந்து இந்த டீம் நீங்கள் பார்க்குறீங்க, இது சவுத் ஆப்ரிக்காவுக்கு ஃபேவராக எடுக்கப்பட்டிருக்கு இந்த டீம். டீம் நம்பர் 3
பார்க்குறீங்க. ஸோ கவனிக்க வேண்டிய விஷயம், உங்களுக்கு பர்சனல் டீம் தேவைப்பட்டால் டெலிகிராமில் என்னை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நிறைய பேரை கிராண்ட் லீக் வின் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் ஒரு மேட்ச் இருக்குது, அந்த மேட்சுக்கான வீடியோவும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன் சரிங்களா. ஹெச் கிளாஸ்ன்னு எடுத்திருக்கோம், ரீசா ஹென்ட்ரிக்ஸ் எடுத்திருக்கோம், எம் ஓடுவேட், எல் வேன் பீக்கு, பிடி லிடி, பி வான் மீக்ரன் வைஸ் கேப்டன், மகாராஜ் எடுத்திருக்கோம், ரபடா கேப்டன், நார்ஜே பாட்மன், டிப் பிரிஞ்சில் எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து ஒரு பவுலிங் பேஸ்டு டீமாக தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இங்கேயுமே கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் நான் வந்து ரபடா கேப்டன், பிவான் மீக்ரன் வைஸ் கேப்டன் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா கூட வேறு பிளேயர்கிட்ட கூட மாற்றி கூட வச்சுக்கலாம். ஸோ இல்லையா, நான் கொடுத்த ஸ்டாட்ஸ் படி கூட நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் கூட சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. முக்கியமாக ஸ்டாட்ஸ் உங்கள் நண்பர்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் கிராண்ட் லீக் வின் பண்ணுறதுக்கு. சரி ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோ பற்றி கூட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் எஸ் தமிழ் பாலா.